Hey, hi, this is SKR. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே இன் அவர் காலேஜ். ஸோ அதனால தான் சும்மா கிளாஸை சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இதுதான் எங்கள் கிளாஸ் ஃபைனல் இயர் கிளாஸ். தெரியுதா, இதுதான் ஃபைனல் இயர். பர் இதுலேயுமே கம்மியாக கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, எவனும் வரல. எல்லோரும் வந்து ப்ராஜெக்ட் ரிவ்யூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் தெரியும், ப்ராஜெக்ட் ரிவ்யூனா என்ன ரொம்ப கஷ்டமான வேலை அதெல்லாம். ஸோ அதை நாங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நிறைய இருக்குது, என்னென்ன இருக்குது. இன்றைக்கி டேட் வந்து ஜூன் 16. இன்னைக்குதான் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல, என்னவனே. ஸோ இன்னைக்கு வந்து குரூப் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ காட்டுறேன். குரூப் ஃபோட்டோ, அடுத்து என்னடா ஃபேர்வெல், அடுத்து ஹாஸ்டல் டே. இந்த மூணு இருக்கு, இந்த மூணு எப்படி இருக்கு, எப்படி போகுது அப்படின்றத காட்டுறேன். என்ன இந்த அவனுங்க தான் கல்ப்ரெட்ஸ். அப்புறம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டேன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு நாளையிலேருந்து கஷ்டப்படலான்னு இருக்கேன். சாஜிதா அவன் கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான், இப்படி தான் நடுவில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனை நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியாது, நிறைய எனக்கு வந்து நிறைய வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோ பின்னாடி ஒரு பாயிருக்கான், அவன் பேர் ரோஷன் டோனி. அண்ணா அங்கே ஒருத்தர் இருக்கானா, அவன் பேர் ரஞ்சித். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கானா, இந்த அடி, அவன் பேர் ரோஜர். அங்கே சைபுதீன், அங்கே ராஜகோபால். ஹாஸ்டல் டேக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அங்கே மூணு லைட் மைக், இங்கே தான் ஸ்டேஜ் போடுறாங்க. அப்புறம் இங்கே ஒரு வயர் போதா, இதுக்கு மேலே ரெண்டு லைட். ஹாஸ்டல் டே ஃபீஸ்ட் பார்த்துக்கோங்க, எல்லோரும் சாப்பிட்டுருக்காங்களா. ஹாஸ்டல் டேன்றனால மதியமும் நைட்டும் இதே தான். அது என்ன இருக்குது, பிரியாணி, பிரெட் அல்வா, தயிர் வெங்காயம், லெக்கு, சிப்ஸு, வாழைப்பழம் பீடா, அப்புறம் ஐஸ்கிரீம். அதாவது இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ குரூப் ஃபோட்டோ எடுக்கணுமா, அதுக்கு தான் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். 3 மணிக்கு ஃபேர்வெல்னு வேறு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ 2:50 ஆச்சு, இன்னும் குரூப் ஃபோட்டோ வேறு எடுக்கலை. அதனால் பின்னாடி எல்லோரும் அவங்களே எடுத்துக்கிறானுங்க ஃபோட்டோ. இப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபேர்வெல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்டல் டேன்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். பாருங்கள், குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு படையே வந்துக்கிட்டு இருக்கு. வந்தாச்சா எல்லாரும்? என்ன அர்த்தம் நினைச்சேன், காலையில் சேரேன். ஓகே, நீ இப்படி நல்லா இருக்க போறதில்லை.
எங்கே போட்டு மனசுலாம பார்த்துருப்பீங்க எப்படி ஃபேர்வெல் போச்சு. நான் ஆக்சுவலாக எனக்கு ஃபீலே ஆக்சுவலாக எப்படி ஃபீலிங்ஸே இல்லை, பட் இந்த தேர்ட் இயர் பசங்க செகண்ட் இயர் பசங்க பண்ணதை பார்த்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவனுங்க தான் இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கானுங்க. இதில் எல்லாரு பேருக்கு ஒரு 120 பேர் இருக்கும் ஃபைனல் இயர் மெக்கானிக்கலில். ஸோ தேங்க்ஸ் தேர்ட் இயர் பசங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ரா தம்பி. செகண்ட் இயருக்கும் தான் ஆ Thank you.
மலை வேற சுட்டு வைக்குது. நீங்க பாத்திருப்பீங்க ஜெண்ட மேல எப்படி எல்லாம் அடிச்சாங்க. இப்படிதான் இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இப்படிதான் இருந்துச்சு. ஃபைனல் இயர்ஸ்ல அப்படிதான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா ஜெண்ட மேல வச்சு ஆடி பாடிட்டு இருப்பாங்க. அது கொரோனா வந்ததுக்கப்புறம் அப்படியே கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக வந்து நல்லா மழை பெய்யுது, நல்ல ஜோர்னு மழை பெய்யுது. அவங்க ஆடிட்டுருக்காங்க, நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துட்டோம். இதுக்கப்புறம் போய் ஹாஸ்டல் டே பார்க்கணும், ஹாஸ்டல் டே கொண்டாடணும். போய் பார்ப்போம், இந்த மழையில நடக்குமான்னு கூட தெரியல, பார்ப்போம் அப்படின்ட்டு.